பிக் பாஸ் அல்டிமேட் சீசன் 1 ஓடிடியில் கிராண்ட் லான்ச் பண்ண போறாங்க. அதுக்காக தான் மக்கள் எல்லாருமே செம்மையா ஒரு பெரிய வரவேற்போட காத்து கொண்டு இருக்காங்க. இந்த பிக் பாஸ் அல்டிமேட்ல யாரெல்லாம் கண்டெஸ்டன்ட்ஸ் சொல்லி ஃபுல்லா கன்ஃபார்ம் ஆன ஒரு லிஸ்ட் வந்திருக்குங்க. அதை யாரெல்லாம் சொல்லி பார்த்தோம்னா ஜூலி, ஓவியா, அதுக்கப்புறமா பார்த்தோம்னா தாமரை செல்வி, நிரூப், வனிதா, சுரேஷ் சக்கரவர்த்தி, அனிதா சம்பத், அதுக்கப்புறமா வந்து பாலாஜி முருகதாஸ், இவங்க எல்லாருமே வந்து இந்த பிக் பாஸ் அல்டிமேட் சீசன் 1 கன்ஃபார்மா கலந்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபீஷியலான இன்ஃபர்மேஷன் வந்திருக்குங்க. இது மட்டும் இல்லாம சரி ஓகே, சீசன் 1 இருந்து சீசன் 5 குள்ள வந்து உள்ள இருக்கிற கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்து சில பல பேர் நம்ம கண் பார்வைக்கு செம்மையா டார்கெட் ஆன நபர்கள் தான் இந்த பிக் பாஸ் அல்டிமேட்ல கண்டெஸ்டன்டா கலந்துக்க போறாங்க. அப்போ டைட்டில் வின் பண்ணவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் இந்த தடவை பிக் பாஸ் அல்டிமேட்ல கலந்துப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்ததுல, அதாவது ஆரவ், ரித்விகா, முகேன் ராவ், ஆரி, அதுக்கப்புறமா சீசன் 5 டைட்டில் வின்னரான ராஜு, இவங்க அஞ்சு பேருமே வந்து பிக் பாஸ் அல்டிமேட்ல கண்டெஸ்டன்டா கலந்துக்க முடியாதான். ஏன்னா இவங்க எல்லாருமே டைட்டில் வின் பண்ணவங்க, அதுக்கு பதிலா இவங்க அஞ்சு பேருமே வந்து சீஃப் கெஸ்டா உள்ள வருவாங்களாங்க. சோ இந்த மாதிரி நிறைய தகவல்களா இப்போ வந்து சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே பரவலா பரவிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளோட தான் வந்து செம்மையா வந்து இந்த பிக் பாஸ் அல்டிமேட்கான ஷோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, உள்ள இருக்கிற கண்டெஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து தாறுமாறு தக்காளி சோறு அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. ஏன்னா வனிதா, தாமரை செல்வி, ஜூலி, சுரேஷ் சக்கரவர்த்தி இவங்க எல்லாருமே வந்து நல்லாவே பேசுவாங்க. சோ இவங்களுடைய மத்தியில பார்த்தோம்னா எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் வந்து ஒரு பெரிய 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 எக்ஸ்பெக்டேஷனே. சோ இந்த ஒரு தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது போல பிக் பாஸ் பத்தின நிறைய நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானுமே கிளிக் பண்ணிக்கோங்க.